இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல மட்டன் சுக்கா எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்துட்டு மட்டன் வந்துட்டு 1/2 கிலோ எடுத்துக்கறேங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸ்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பத்த வெச்சிட்டு குக்கர் அடுப்புல வெச்சிட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்க மட்டன் சுக்கா செய்யும்போது நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னாதான் செம டேஸ்டா இருக்குங்க. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2. இப்போ கழுவி வச்சிருக்க மட்டனை சேர்த்திரலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்ல வெச்சிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியது இல்ல. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போறோம். 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க மட்டனே எவ்வளவு தண்ணி விட்டுருக்குதுன்னு. இப்போ டீ குடிக்கிற டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு 15 ல இருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு விசில் வந்து கணக்கு கிடையாது. இப்போ மட்டன் வெந்துட்டு இருக்கிற டைம்ல நாம வந்து மசாலா வறுத்து அரைச்சு எடுத்துக்க போறோம்ங்க. நீங்க இந்த மாதிரி மட்டன் சுக்கா செய்யும்போது மசாலா பவுடர் ஃப்ரெஷா அரைச்சு எடுத்து செஞ்சீங்க அப்படினா செம சூப்பரா இருக்குங்க. இப்போ அடுப்பு பத்த வெச்சிட்டு ஒரு கடாய அடுப்புல வெச்சிட்டு மிளகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 1 பீஸ் இந்த மாதிரி இந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க. பிரியாணி இல 1, காஞ்ச மிளகாய் 2, சோம்பு 1/2 ஸ்பூன். இப்போ இத எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடாயில சேர்த்துறலாம். அடுப்பு வந்து சிம்ல வெச்சுக்கோங்க. இப்போ இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரையில வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மணம் வருதுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா எடுத்து ஆற வச்சிரலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிருச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிரலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிருச்சு. இப்போ சின்ன மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா விசில் ஃபுல்லா இறங்கிருச்சுங்க. சூடெல்லாம் இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்ததா அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு கடாய அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்திக்கிறேன். நல்லெண்ணெய் தாங்க நல்ல டேஸ்டா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு 10 எடுத்துக்கிறேங்க. ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்திக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்ததா சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். நீங்க மட்டன் சுக்கா செய்யும் போது சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணும். அப்போதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்ததா காஞ்ச மிளகாய் 3, ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்திடலாம். கொஞ்சமா கருவேப்பில்லை, சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரையில வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த மட்டனையும் அதில் இருக்கிற தண்ணியும் அப்படியே சேர்த்திடலாம். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்திடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேங்க. பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. மட்டன் வேக வைக்கும் போது இருந்த தண்ணியே சரியாக போகுங்க. உங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மட்டனை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ வெங்காயத்தை வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்திக்கோங்க. குறைவாக இருந்துச்சுன்னா நான் உப்பு காரம் ரெண்டுமே செக் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து குறைவாக இருக்கு. இப்போ வந்து கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அடுத்ததா அரைச்சி வச்சிருந்த அந்த பொடியை ஃபுல்லாகவே சேர்த்திடுறேங்க நான்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கலரை வேண்டாங்க, ரொம்ப கலர்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பீஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு மசாலாவும் உப்பும் வந்து கலங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆக வரையிலும் வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. மட்டன் சுக்கா செய்யும்போது எப்பவுமே ட்ரையாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இடையில இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் இல்லைனா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அருமையான சுவையில் சூப்பராக ஜம்முன்னு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.